ஐயா வாசலுடைய சோழியர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா டிடிவி தலைவருடைய தியாக வேகிகள் வந்து கொண்டிருக்கின்றது. தாமரைக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாமரைக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய வியாபார பெருங்குடி மக்களே, தங்க வியாபார தலைவன் ஜான்மாரியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்கு கட்டியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுவழிக்கக்கூடியவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், பாராளுமன்றத்தில் நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், என்ன பலனை கண்டு இந்த ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பு தாமரை சின்னம். இந்த மக்களுக்கு தொண்டு செய்யவில்லை என்பதற்காக என்னை இந்த பகுதியிலே தேர்ந்தெடுத்து பாரத பிரதமர் அவர்களால் என்னை அறிவித்து வைக்கப்பட்டவர்கள். இதற்கு முன்பாக எத்தனையோ கட்சிகளுக்கு எல்லாம் வாக்களித்தீர்கள். ஏதாவது இந்த தொகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்காக ஒரு நாள் ஒரு துளியாவது பாராளுமன்றத்திலே வாதிட்டிருப்பார்களா, பேசியிருப்பார்களா என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள். பாரத பிரதமர் அவர்களிடம் இந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்காக தென்காசி பாராளுமன்ற வேட்பாளர்கள் நின்று போய் ஜெயித்து எம்பியான பிறகு என்றைக்காவது இந்த மக்களுடைய சிந்தனையை பற்றி எண்ணி பேசியது உண்டா என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள். அப்படி பேசியிருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக பேசியிருப்பார், பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக கொடுத்திருப்பார். இந்திய மக்களையே மனதில் வைத்து எப்பொழுதுமே மக்களுக்காக சிந்தனையை செலுத்தி இந்திய மக்களை உயரத்திலே பறக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இருக்கின்றவர் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதுபோன்று இந்திய தேசத்துடைய மோடி அவர்களை மீண்டும் மோடி மீண்டும் மோடி என்று இந்திய ஜனநாயக மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வருவார் என்று சொல்லி முன்கூட்டியே நிர்ணயம் பண்ணிவிட்டார்கள். மீண்டும் இந்த மூன்றாவது முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆவார் என்பது எல்லாரும் உறுதி செய்யப்பட்டது. இருக்கின்றார்கள் யார் வேட்பாளர் என்று கலைஞர் கருணாநிதி மகன் முத்துமேல் கருணாநிதியுடைய மகனிடம் கேட்டால் சொல்லுவாரா, அவர் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் சொல்ல முடியாது. அதுபோன்று நம்மளை வைத்து ஆட்சி செய்து நம்மளை வைத்து வளர்ந்து இன்னைக்கு நம்மளோடு விலகி சென்று தனியாக தனிமதமாக நிற்கின்ற எடப்பாடியால் சொல்ல முடியுமா வேட்பாளர் பிரதமர் என்று யார் என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இது இந்தியாவுக்கு நடக்கின்ற தேர்தல், இது பாராளுமன்றத்திற்கு நடக்கின்ற தேர்தல், இது மாநில தேர்தல் அல்ல. பிரதமர் வேட்பாளர்களே இல்லாதவர்களுக்கு உங்கள் வாக்கள் அளிக்க வேண்டுமா? பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, இதை சிந்தித்து பாருங்கள். ஏழைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் வைத்திருக்கின்ற மோடி எங்கே?
மக்களை எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடித்து சூறையாடிய திமுக எங்கே என்பதை எண்ணி பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு பிரதமர் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா, மக்களுக்கு தொண்டாட்ட முடியாமல் திணறுகின்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா, இதையெல்லாம் சிந்தித்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திலே அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள். மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. அவரோடு அருகாமையில் இருந்து நான் பணி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். தென்காசி பாராளுமன்றம் உலக தினத்திலே முதன்மையாக கொண்டாடுவதற்கு நான் பாடுபடுவேன் என்று உறுதி சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாரு என்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் டிடிவி சின்னம்பாய் தாமரை சின்னம், ஜல்லிக்கட்டு நாயகன் ஏபிஎஸ் அவர்கள் ஆதரவற்ற சின்னம்தான் தாமரை சின்னம், நரேந்திர மோடியின் சின்னம்தான் தாமரை சின்னம், அண்ணாமலையின் சின்னம்தான். இன்றைக்கு தினம் இந்த தொகுதி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை அனுப்பித்து வைத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக இருந்த வேட்பாளர்கள் நின்றார்கள், வெற்றி பெற்றார்கள், பாராளுமன்றத்திலே போய் படுத்துறங்கினார்கள். மக்களுக்காக ஏதாவது செய்திருக்கின்றார்களா என்று சொன்னால், வரலாற்றிலே தென்காசி பாராளுமன்ற தொகுதி படுகொடியில் இருந்திருக்கிறது. ஆனால் அனுமதியின் அடிப்படையிலே இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, இந்த மக்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடியை எதிர்த்து நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே மெகா கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் காலத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். வாக்காளர் பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்பாக சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே படுத்துறங்கினார்களே தவிர மக்களுக்காக ஏதாவது சேவை செய்திருக்கின்றார்களா என்பதை எண்ணி பாருங்கள். அதுபோன்று பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்ற பிரதமர் யார் என்று திமுகவுடன் கேட்டால் தெரியாது என்று பதில் சொல்லுகின்றார்கள். அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்டால் பிரதமர் வேட்பாளர் இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் மட்டும்தான் சொல்லுகின்றோம், மக்களுக்கு நல பல திட்டங்கள் அளிக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான் மீண்டும் வருவார் என்று சொல்லுகின்றோம். அதுதான் உண்மை. உண்மையை உரக்க சொல்லி ஓட்டு கேட்கின்ற எங்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திலே அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இதோ நம்மிடத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் சொல்லி, எனக்கு தாமரைக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். நான் உங்களில் ஒருவன். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தாமரை சின்னம் வாழ்கவே, வாக்களிப்போம், வாக்களிப்போம், தாமரைக்கு வாக்களிப்போம், 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 தாமரைக்கு வாக்களிப்போம். அன்பிற்குரிய பெரியோர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் ராஜா என்ற சரவணத்துறை அவர்களுடைய தலைமையிலே தென்காசி வல்லவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இதோ நம்மிடத்திலே வாக்கு கேட்டார். பாரத் மாதா கே, நமது வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன், நமது வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன், பாரத் மாதா கி ஜெய். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதமர் மோடி அவர்களாலும் திரு அண்ணாமலை அவர்களாலும் இந்த தொகுதி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தொகுதியில் தாமர சின்னத்திலே நான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய சின்னம் தாமரை சின்னம். நான் வாக்காளர் பெருங்குடி மக்களே, வியாபார பெருங்குடி மக்களே, உங்களை நான் அன்பாக கேட்கிறேன். இதற்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் ஏதாவது நன்மைகள் இந்த தொகுதிக்கு பகுதிக்கு செய்திருக்காக என்பதை மட்டும் எண்ணிப்பார்கள். பாராளுமன்றத்துக்கு அனுப்பித்து வைத்தீர்களே தவிர, இப்பொழுது திமுகவுடன் பாராளுமன்றத்துடைய பாரத பிரதமர் யார் என்று சொல்ல முடியுமா? திமுகவால் சொல்ல முடியாது.
எடப்பாடி அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது மாநில தேர்தல் அல்ல, இது பாராளுமன்றம் இந்தியாவை ஆளுகின்ற தேர்தல். நாங்கள் மட்டும்தான் உறுதியாக தெளிவாக உண்மையாக சொல்லுகின்றோம், மீண்டும் மோடி தான் அங்கே பிரதமராக ஆகிறார். மோடி தான் இந்தியாவுடைய பிரதமர் என்று நாங்கள் சொல்லி உண்மையை சொல்லி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை எதிர்க்கின்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் எந்த சாதனையுமே செய்ய முடியாமல், பிரதமர் வேட்பாளரே யார் என்று தெரியாமல், மக்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வோம் தொண்டு செய்வோம் என்று சொன்னால் எப்படி செய்ய முடியும் என்பதைத்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களது வாக்குகளை வீணடிக்க கூடாது. மீண்டும் மோடி அவர்கள் தான் ஆட்சி பிடத்திலே அமர்வார்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவார்கள், விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உதவுவார்கள், உதவி கொண்டும் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்வோம் என்று சொன்னால், ஒவ்வொரு கிராம பகுதியிலே வாழுகின்ற கிராம பகுதியிலே தண்ணீர் குழாய்களை பறித்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் சொல்லி பரந்த மனப்பான்மையுடன் பிரதமர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் குடிசையிலே வாழக்கூடாது என்பதற்காக காங்கிரட் வீடை அமைத்து தந்து கிட்டத்தட்ட தமிழகத்திலே மட்டும் 57 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வயரார மக்கள் ஏழை மக்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு ரேஷன் கடைக்கு 20 கிலோ அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு அல்லவா? இந்த வரலாறு படைத்த பாரத பிரதமர் மோடி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? அதற்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திற்கு அள்ளித்தர வேண்டாமா என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள். வாக்காள பெருங்குடி மக்களே, வியாபார பெருங்குடி மக்களே, எதிர்கட்சியினரே, சிந்திச்சு பாருங்கள். உண்மையை உரைக்க சொல்லி மக்களுக்காக சேவை செய்கின்ற பாரத பிரதமர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா? பொய்யே தொழில், பொய்யே உலகம், பொய் சொல்வதே பழக்கம், ஏமாற்றி ஏமாற்றி மக்களை ஏமாற்றுகின்ற பேர்வழி திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா? நம்பிக்கைக்கு துரோகம் அளித்த எடப்பாடிக்கு வாக்களிக்க வேண்டுமா? அவர்கள் இருவரும் ஒன்றாக இழந்து விட்டார்கள். வாக்குகளை பிரித்து திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்களுடைய இலக்கு. அவர்களுக்கு வாக்களிப்பதனால் உங்களுக்கு லாபம் என்ன? ஆகவே உங்களது பொன்னான வாக்குகளை எங்களுக்காக தாமர சின்னத்திலே அளிக்குமாய் உங்களை அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத பிரதமர் யார் என்பதை நிரூபிப்பதற்காக போடுகின்ற போட்டி. இந்த போட்டியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் யாரதை பிரதமராக வைத்திருக்கின்றார்கள், யார் பிரதமர் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் அவர்களா இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியுமா என்று என்பதை எண்ணி பாருங்கள். 39 பேர் வெற்றி பெற்று சென்றார்களே, பாராளுமன்றத்திற்கு சென்று எந்தாவது ஒரு நாள் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக ஒரு நாள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு வாதிட்டிருக்காக என்பதால் இல்லவே இல்லை. இவர்களுக்கு அவங்களது வாக்குகளை அளிக்கப் போகிறீர்கள். அதுபோன்று நம்பிக்கைக்கு துரோகமாக இருக்கின்ற எடப்பாடி அவர்களுடைய பாராளுமன்றத்துடைய பிரதமர் யார் என்றவரால் சொல்ல முடியுமா? அவர்களாலும் முடியாது. பாரத பிரதமர் யார் என்றே சொல்ல இருக்கின்றார்கள். தேவநாதன் யாதவ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். தாமரை சின்னத்திலே ஏசி சண்முகம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இப்படி மகா கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் களத்திலே போட்டியிட்டு பிரதமர் அருகாமையிலே இருந்து தென்காசி பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக பாடுபடுவதை நான் உறுதியளிக்கிறேன். உண்மையாக உழைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னம், தாமரை சின்னம் வளரப்போவது உறுதி. வேட்பாளர்கள் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தை அளித்து இந்த தொகுதி மக்களுக்காக இந்த பாராளுமன்ற தொகுதி முழுவதும் சேவை செய்வதற்காக உங்களது பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திலே அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள். நன்றி, வணக்கம்.
வெற்றி வேட்பாளர் நமது பாரம்பரிய கலையான ஒயிலாட்டத்தோடு நம் தலைவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு வீர தளபதி கே சாண்பாணியன் அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சாரிகள் சாரிகள் போட்டி இந்த மக்களோடு தலைமை மோடியினுடைய தளத்தை ஓட்டுறேன் சார்
நான் சிறுவயில இருந்து களப்பணி செய்து சமுதாய பணி செய்து நான் அரசியலுக்கு வந்தேன். எனக்கு ஒரு துளி பயன் கூட கிடையாது. இந்த தென்காசி பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் இந்த வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம். மற்றவங்களை மாதிரி ஓடி ஒளிகிற ஆள் கிடையாது. என்னை பற்றி எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. உங்களுக்காக தொண்டு செய்ய நான் ரெடியாக இருக்கேன்.
அப்படி அளவுக்கு அவங்க தயார் பண்ணுவாங்க. சும்மா எல்லாரையும் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியாது. திமுக வேட்பாளருக்கு முன்னாடி ஜெயிக்க வச்சீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு போனார், அங்க போய் ஜெயிச்சு படுத்தவர் இந்த 5 வருஷம் கழிச்சு இன்னும் ஆலயக்கம் இன்ன வரைக்கும் ஆலயக்கம் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் திமுக கொத்தடிமைகள், பேச மாட்டாங்க. பிரதமர்கிட்ட போய் இந்த தொகுதியில என்னப்பா இந்த பிரச்சனை இருக்கு, எல்லா பூச்செண்டு ஃபேக்டரி வைக்கலாம், எலுமிச்சைக்கு ஸ்டாக் ரூம் வைக்கலாம், இந்த தொகுதியை மேம்பாட்டுக்கு பாடு பண்ணலாம், இதெல்லாம் மோடி பிரதமர்கிட்ட கேட்டா தானே கொடுப்பாரு. எந்த பேரா கேட்டானா பார்த்தா ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனா நான் உரிமையோடு கேட்பேன். தென்காசி பாராளுமன்றத்தில் இவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்க, இங்க எல்லாம் நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஃபேக்டரி கொண்டு வாங்க, ஹைடெக் முதல் தரமா உலக தரத்துல கொண்டு வாங்க, நதி மெயினா தண்ணி ஒரு ஊருக்கு வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்க தண்ணியே வரலன்னு சொன்னாங்க, உப்பு தண்ணி தான் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்குதான் ஜல்ஜீராம் திட்டத்துல வந்து மோடி அவர்கள் வீட்டு வீட்டுக்கு குடிநீர் குழாய் திட்டம் சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல தண்ணி தான் கொடுக்க போறாங்க. அதுக்கு நான் முழு முயற்சி எடுப்பேன். அதுல இந்த மாட்டுக்கு சும்மா மேடையில பேசலாம் கிடையாது. அதுல வந்து பிரதமர் மோடி ரொம்ப தெளிவா இருக்காரு, ஏழை மக்களுக்கு குடிநீர் தான் முக்கியம், அவங்களுக்கு செய்யன்னு சொல்லி. இதுவரைக்கும் இரட்டை கால்வாய் திட்டம்லாம் அந்த பக்கத்தில் செண்பகவல்லி அணை திட்டம்லாம் பேசினாங்களே தவிர இதுவரைக்கும் பாரத பிரதமர்கிட்ட போய் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கேட்டதே கிடையாது. நான் கேட்பேன், துணிஞ்சு கேட்பேன், எனக்கு செய்கிறீங்களா இல்லையான்னு கூட கேட்பேன். அவர் எங்களுக்கு செய்வார், ஏன்னா அப்படிப்பட்ட வேட்பாளர் தான் நிறுத்திருக்காங்க, சும்மா ஒன்றும் நிறுத்தலை. அதனால உங்களை பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு தாங்க. இதுக்கு முன்னால சூரியனை போட்டு இரட்டையிலேயே போச்சு, கைக்கு போட்டியே காலுக்கு போட்டு எல்லாத்துக்கும் போட்டீங்க. இப்போதான் முதல் முதல்ல உங்கள் தொகுதியில் என்னை தேர்ந்தெடுத்து நிறுத்திருக்காங்க. நான் வெற்றி பெற்றால் ஏழை எளிய மக்களுக்கு பாரபட்சமின்றி ஜாதி மத பேதமின்றி உங்களுக்கெல்லாம் தொண்டாடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு உங்களது பொன்னான வாக்களை நீங்கள் ஜெயிக்க வச்சா தான் நான் செய்ய முடியும். ஜெயிச்சுட்டு போகிறான் பூரா அவன் படுத்துக்கிறான், இவர் அப்படி படுத்துக்கிறான்னு நினைக்காங்க. அப்படி ஆட்பட்ட நான் ஆள் இல்லை. நான் உங்களில் ஒருவனாக தொண்டாற்றுவதற்கு துணிச்சலாக பாரத பிரதமர் மீண்டும் வரப்போறாங்க. அவர் தான் பிரதமர். திமுக பிரதமர் யாருன்னு நீங்க கேளுங்க, வருவாங்க திமுக பதில் சொல்லட்டும். நாங்க பாப்ப தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுப்போம் பாங்க. ஆனா முட்டாளுகளா, இப்பவே முடிவெடுக்க முடியல, தேர்தலுக்கு அப்புறம் எப்படா முடிவெடுக்க போறீங்க? பேசாம எங்க கூட சேர்ந்து தாமரைக்கு ஓட்டு போட்டு பேசாம இருக்கலாம்ல, அவங்க வேற தேர்தலில் நின்று இருக்காங்க. பாவம் அந்த எடப்பாடி பாவம், அவர் வந்து திமுக கூட சேர்ந்து நம்ம ஓட்டை பிடிச்சோம்னா திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்டர் கனெக்ஷன் அவங்களுக்குள்ள சேர்ந்துக்கிட்டு பிஜேபியை துவக்க வைக்கணும்னு சொல்லி அவரு ஒரு பக்கத்தில் ஓடி. அவர்கிட்ட போய் கேளுங்க, எடப்பாடி சைடில் இருந்து யாரா வந்தாங்கன்னா நீங்க கேளுங்க, உங்க பிரதமர் யாருன்னு கேளுங்க, எடப்பாடின்னு சொல்லுவாங்களா? ஆக நாங்க தைரியமா சொல்றோம், மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மறுபடியும் மோடி, எப்பவும் மோடி, வெற்றி பெற போகிறது மோடி, தென்காசி பாராளுமன்றத்திலேயும் மோடி. இந்த கோஷம் தான் மக்களுக்கு எழுச்சியாக இருக்குது. ஆகவே உங்களுக்கு பொன்னான வாக்களை தாமரை சின்னத்தில் அள்ளித்தாருங்க, அள்ளித்தாருங்க. கீழே ஆவரம்பட்டியில் ஒரு குறிக்கோள் வச்சிருக்காரு சகோதரர். நமக்கு சமுதாய கல்யாண மண்டபம் வந்து கட்டணும், அதாவது ஒரு பாராளுமன்ற ஜெயிச்சோம்னு சொன்னா அந்த எம்பிக்கு வந்து 5 கோடி ரூபாய் நிதி வந்து வருஷத்துக்கு 5 கோடி நிதி அரசால் இந்திய அரசால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு உண்டு. 5 வருஷத்துல 30 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம தொகுதி மேம்பாட்டின் அடிப்படையில் எங்களால செய்ய முடியும். இப்ப கல்யாணம் தம்பி இதை கேட்கிறாரு, எங்களால செய்ய முடியும், அதுக்கு தகுதி எங்களுக்கு இருக்குது. அதுக்கு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் ஒரு பாராளுமன்ற உறுப்பு கொடுக்காங்க. 30 கோடி ரூபாய் வாங்கிட்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சலுகை செஞ்சிருப்பாராம். ஆனா எங்களுடைய மோடிஜி அவர்கள் அப்படி இல்ல, தொகுதி மேம்பாட்டுக்காக கொடுக்க பணத்தை நீங்க விரயம் பண்ணாம அந்த மக்களுக்கு செய்யன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு திருமணம் ஒன்று கட்டி கொடுப்பதற்கு நான் முழு முயற்சி எடுத்து செய்யணும் என்பதை மகிழ்ச்சியாக சொல்கிறேன். ஆகவே உங்களுக்கு பொன்னான வாக்களை தாமரை சின்னத்தில் அளித்தார். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு பாருங்கள், உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருந்து மக்களுக்கான பணியாற்றிய மாமனிதர் ஐயா ஜாய்பாட்டியில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
வாக்களியுங்கள், அந்த உள்ளவருக்கு வாய்ப்பு தாருங்கள். பட்டாணி சேவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற தலைவர் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள். அர்ப்பணித்துக் கொண்ட செயல் வீரர் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினருடைய கண்கள் வண்டி பாருங்க. நம்முடைய மக்கள் ஐயா அவர்களுக்கு ஆராய்ச்சி எடுக்கின்றார்கள். பெருங்குடி மக்களே, வருகிற 19 மறந்தாராதீர்கள். நல்லவரை தேர்ந்தெடுப்பதற்கு, வல்லவரை தேர்ந்தெடுப்பதற்கு மேற்பட்ட முதல் பரிவட்டம் ஐயா ஜான் பாண்டியர் அவர்களுக்கு தான். அதே பரிவட்டத்தை போல நம்முடைய பகுதியிலே உங்கள் பொருளான வாக்குகளை எல்லாம் பாமரைக்கு தாருங்கள் என்று சொல்லி ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களிடத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களியுங்கள். 6.5 வீடுகளிலே இருக்கின்ற பழனியிலே முதல் பரிவட்டம் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நான் இந்த தொகுதியிலே, பாராளுமன்ற தொகுதியிலே தாமரை சின்னத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். பாராளுமன்ற தொகுதியை நிற்பதன் நோக்கம் இதுவரை வெற்றி பெற்ற சென்ற வேட்பாளர்கள் எல்லாம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மக்களுக்கு ஏதாவது தொண்டாற்றியிருக்கின்றார்களா என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவர் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமர் ஆவார் என்பது நாங்கள் சொல்லுகின்றோம். உண்மையும் அறிவுங்கள். அல்லது திமுக தலைவரை பார்த்து கேளுங்கள், உங்களது பாரத பிரதமர் யார் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதற்கு யாராவது இருக்கின்றார்களா? இல்லை. இது மாநில தேர்தல் அல்ல, இது டெல்லியை நிர்ணயிக்கப்படுகின்ற இந்தியாவை ஆளுகின்ற தேர்தல். இந்தியாவை ஆளுகின்ற தகுதி படைத்தவர் பாரத பிரதமர் மோடி என்று சொல்லி இந்திய மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள். மீண்டும் மோடி 3வது முறை நிச்சயமாக பிரதமர் ஆவார்கள். திமுகவால் சொல்ல முடியுமா? அதனால திமுக காரங்கள இந்த திருப்பூர் தாமரைக்கு ஓட்டு போடுங்க. அதிமுக எடப்பாடி அண்ணன் இன்னைக்கு வந்து தனிச்சு போட்டியிடுறார். தாண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம் அரசாணை பிரிவதற்கு. 40 ஆண்டுகள் போராடி பல பிரிவுகளை இருந்தவர்களாக உண்டாக இணைத்து நரேந்திரன் மோடினு சொல்லி உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கொடுத்தது வரலாற்றிலேயே இந்த பிரதமர் தான் என்பதை மட்டும் இங்க முதல்ல மனசுல வச்சுக்காங்க. அப்பேற்பட்டவர்களை நீ நன்றி மறந்தீங்கன்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் எந்தாவது ஒரு நாள் யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா? என்னுடைய கேள்விகள் தான். இந்திர வம்சத்திலே வளர்ந்த நரேந்திர மோடி இந்திர குலத்திற்கு முதன்மையானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தால பட்டியலத்திலிருந்து வெளியில போட்டு கேட்கறீங்களா? நம்ம கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறோம். அதுக்கு மோடி மட்டும்தான் செய்ய முடியும், வேற எவனாலும் செய்ய முடியாது. நான் கேட்கிற உண்மையாய் உழைத்திட, உரிமையாய் கேட்டிட, இனத்தோடு இனத்து சேர்ந்திட, மக்களுக்கு தொண்டாக்கிட மீண்டும் மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். விசை தொழிலாளருக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, கஷ்டப்பட்டு விசையை ஏற்கிறீங்க, கரண்ட் பில்லு நிலை என்ன,
நீங்க உழைச்சு உழைச்சு கரண்ட் பில்லு கட்டக்கூடிய நிலையை தான் திமுக அரசு உருவாக்கி இருக்கு. விலைவாசி உயர்ந்து போச்சு. அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு தெருவுக்கு தெருவு ஜல்ஜீவன் திட்டத்தின் அடிப்படையில் பைப் லைன் போட்டுட்டு இருக்காங்க. அது மோடி அரசு. தண்ணியே இல்லாம கஷ்டப்படக்கூடாது ஏழை மக்கள் சொல்லி ஒவ்வொரு கிராமத்துக்கும் தண்ணீர் குழாய் அமைக்கும் திட்டம் மோடி அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வாக்களிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. 57 லட்சம் வீடுகள் காங்கிரஸ் வீடு மோடி திட்டத்தில் கொடுத்துருச்சோம். உங்களுக்கு அளிக்கிறாங்கள, இது மோடி திட்டம் தானே? இப்பேற்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் அளிக்கின்ற பாரத பிரதமர் மீண்டும் மோடி ஆவர் உருவாவது உறுதி. மீண்டும் மோடி அவர்கள் தான் ஆட்சி பதத்தில் அமர்வார்கள். எதிர்கட்சி இருக்கிறவர்களுக்கு யாருமே வேட்பாளர் கிடையாது, யாருமே பிரதமர் கிடையாது. இதுக்கு முன்னால போன பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உண்டு. இந்திய அரசு கொடுக்கிற பணத்தை 30 கோடி 5 வருஷத்துக்கு. ஏதாவது ஒரு கிராமத்துக்கு கல்யாண மண்டபமோ ஒரு சமுதாய கூடமோ இதெல்லாம் கெட்டி கொடுத்துருக்காங்களா? 30 கோடி சுவாகா கொள்ளரிசி போயிட்டாங்க. இந்த கொள்ளைக்கார கும்பலுக்கு வாக்களிக்கணுமா என்பதை திமுக கரண்டை கேளுங்க. ஏயா, இதுவரைக்கும் நீங்க வாங்கின பணம்லாம் என்னையா பண்ணீங்க? இந்திய அரசால் கொடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட 5 கோடி வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 30 கோடி தனுஷ் கொடுத்தாங்களா? அந்த பணத்தை எங்கன்னு கேளுங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஏதாவது நலத்திட்டங்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? நல்லது இங்க நடந்திருக்கா என்பதெல்லாம் சிந்திச்சு பார்த்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அள்ளித்தாருங்கள். வெற்றி பெற்று வருவோம் என்று சொன்னால் நான் உங்களில் ஒருவனாக, மக்களுக்கு சேவை செய்கின்ற சேவனாக, களப்பணியில் நான் ஈடுபடுகின்ற உங்களுக்காக சேவை செய்ய காத்திக் கொண்டிருக்கின்றேன். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள் என்று ஒரு குறிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.